சிண்டு பண்டி பப்ளு ரோஸ் நான்சி எல்லாரும் சாப்பிட்டாங்கடா. நீங்க மூணு பேர் தான் இன்னும் சாப்பிடல. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், போய் உட்காருங்க. என்னம்மா மோனாலிசா, நீங்க ரெண்டு பேர் வந்து உட்காரலையா? மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்கம்மா, வந்து உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம், மணி ரெண்டு ஆகுது இல்ல. ஆண்டி, எங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப பசிக்குது ஆண்டி. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் ஊர்லேருந்து வந்து 2 days ஆச்சு ஆண்டி, பட் 2 months ஆன மாதிரி இருக்கு. நாங்கள் ஊரில் இருந்தால் அடிக்கடி சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பொங்கல் அப்போ நான்வெஜ் எல்லாம் சமைக்க மாட்டோம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நாளைக்கு வேணா பசங்களை கூப்பிட்டு போய் வெளியில வாங்கி தர சொல்றேன். மை காட், எங்களுக்கு இன்னைக்கே சாப்பிடணும் போல இருக்கு ஆண்டி. பேசாம நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? இந்த வில்லேஜ் ஆர்டர் பண்ணா கிடைக்குமா ஆண்டி? என்னப்பா நீங்க, எங்க ஊர்ல ஹோட்டலே இல்ல. ஹோட்டல் இருந்தா தானே ஆர்டர் பண்ண முடியும். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் போனாதான்ப்பா ஹோட்டல் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமாங்கா, நான் பார்த்த சமைக்கும் போது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிருக்காங்க. அப்புறம் பொங்கல் அப்ப ரொம்ப ஸ்பெஷலா பூசணிக்காய் பொரியல் செய்வாங்கக்கா, வெள்ளமெல்லாம் போட்டு. சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்ன சொல்ற சிண்டு? ஓ மை காட், கத்திரிக்காய் குழம்பு பூசணிக்காய் பொரியலா? என்னோட லைஃப்ல நான் பூசணிக்காய் பொரியல் சாப்பிட்டதே இல்ல. பூசணிக்காங்கிறது திருஷ்டி சுத்திரக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள் தானே, அதை வச்சு குக் பண்ணுவாங்களா? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தது இல்லையா? பூசணிக்காய் பொரியல்ல நிறைய சத்து இருக்கு, இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா கிட்ட நீயே போய் எனக்கு பூசணிக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுங்க, நான் அடம் பிடிப்பேன், அவ்வளோ நல்லா இருக்கும். நோ ஆண்டி, எங்க வீட்டில் கூட எங்க மம்மி எங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்பெஷலாக தான் பண்ணி தருவாங்க ஆண்டி. இதெல்லாம் நாங்கள் எங்க வீட்டில் கூட சாப்பிட்டதே இல்லை ஆண்டி. நான் சொன்னேன் இல்லை பண்டி, இவங்க வீட்டில் கூட இவங்க மம்மி குக் பண்ணுறத சாப்பிட மாட்டாங்க. அடிக்கடி வெளியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்க மம்மி வந்து லிலி லோட்டஸ் மம்மி கிட்ட அடிக்கடி புலம்புறத நான் கேட்டிருக்கேன் பண்டி. இங்கேயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மணி ஏற்கனவே 2க்கு மேல ஆச்சுமா, இதுக்கு மேல வேற சமைச்சு குடுக்கணும்னாலும் ரொம்ப லேட் ஆயிடு. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்களேன். இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மூணாலுசா, நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிடலையா? வாட் இஸ் திஸ் மம்மி? பிரிஞ்சால் குழம்பு சொல்கிறாங்க, பம்கின் பொரியல் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை. இல்லை மம்மி, நீங்களே சொல்லுங்கள் ப்ளீஸ், எங்களால் இதெல்லாம் சுத்தமாக சாப்பிட முடியல மம்மி. எங்களுக்கு பேசாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுங்க. சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுங்க மம்மி. அக்கா பாவங்க்கா, பசங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை போல இருக்கு, சாப்பிட முடியலன்னு சொல்கிறாங்கக்கா. எங்கள் ஊரில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலாம் வீட்டுக்கு வராதுக்கா. இப்போ என்னக்கா பண்ணுறதே, ரொம்ப லேட் வேற ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ் மோனாலிசா? உங்களுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம், அது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட். வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வந்த இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது மோனாலிசா. சாப்பிடுங்க. வில்லேஜில் இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் தோட்டத்துக்கு போறேன், வர்றதுக்குள்ள நீங்க இத எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிருக்கணும் மோனாலிசா. அம்மா பேசாம கொஞ்சம் ரசம் ஊத்தி பாருங்கம்மா, ரசம் சூப்பரா இருக்கல்ல, ஒருவேளை ரச சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நோ நோ ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ரசம் எல்லாம் ஊத்தாதீங்க ப்ளீஸ் ஆண்டி. நாங்க சாப்பிடாம கூட இருந்துக்கிறோம், பட் எங்களால இத சுத்தமா சாப்பிட முடியல ஆண்டி. எங்களை ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க, எங்களுக்கு பசியே காணாம போயிடுச்சு. சித்தி ஒன்னு பண்ணுங்க சித்தி, நீங்க இத எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க சித்தி, நான் ஏதாவது செஞ்சு கொடுத்துறேன். நீ என்ன பண்ண முடியும் பண்டி? நம்ம ஊருக்கு வேற எதுவும் ஆர்டர் கூட பண்ண முடியாது. பேசாம அவங்கள இதையே சாப்பிட சொல்லு. நீ இரு ரோஸ், அவங்களால தான் சுத்தமா சாப்பிட முடியலன்னு சொல்றாங்கல்ல சித்தி. நீங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க சித்தி, அவங்க அம்மா வந்தாங்கன்னா சொல்ல வேண்டாம், இல்லாட்டி ரொம்ப திட்டுவாங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு கொடுத்துறேன். காலையிலயும் சரியா சாப்பிடலடா, நீ ஏன் அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துரு சிம்பிளா. டே சிண்டு, உள்ள போய் சமைக்கிறதுக்கு தேவையான கிச்சன் செட்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பண்டி அண்ணா, என்னன்னா நீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணா வீட்டுல யாரும் இல்லாதப்ப சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சிடாதீங்கண்ணா, பாட்டி வந்தாங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. இப்ப நான்வெஜ் செய்யக்கூடாது. டேய் அதெல்லாம் நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல, வெஜ்ஜில் தான் சிம்பிளா பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்க வரும்போதே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அடமுடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிற ஐட்டம்ஸ வச்சே அதை சூப்பரா செஞ்சிடலாம். நீ போய் கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போ. அதுக்கப்புறம் பண்டி, அது ஒரு ஷார்ட் பேன் தானே, அதை வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். காஃபி கெட்டில் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாரு.
இந்த பிளேட் இருக்குது, இதில் வெஜிடபிள் கட் பண்ணலாம். காஃபி கப், நிறைய ஸ்பூன்ஸ், ஃபோக், நைஃப் எல்லாமே இருக்கு. இரு நான்சி, நானே அடுக்கிறேன். அடுப்பை இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் வச்சுக்கலாம். இந்த பேனை இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பேன் வச்சு தான் இன்றைக்கி நான் ஒன்று சூப்பராக சமைக்க போகிறேன். இன்னொரு வடைச்சட்டி கூட கொடுத்துருக்காங்க பாரு, எல்லாமே வந்து லிட்டோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இதுவும் ஒரு காஃபி மக்கு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிள் பேஸ்கெட், அதுக்கப்புறம் பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன், ஃபோக், நைஃப் எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கம் நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் திஸ் பண்டி? எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா கிச்சன் செட்டையும் நீட்டாக அடுக்கிறதுக்கு இப்போதான் உனக்கு டைம் கிடைச்சிருக்கா? நீ இப்போ குக் பண்ணி தரப்போறியா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போகட்டுமா பண்டி? நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு குக் பண்ண வராது. பண்டி உனக்கு இது தேவைதான். இந்தா நீ கேட்ட வெங்காயம் இருக்கு, அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு, பச்சை மிளகா. ஆமா, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? உப்புமா பண்ண போறியா? அதெல்லாம் இல்லை நான்சி, நான் கொஞ்சம் பாஸ்தா பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்தா இருக்குது. இது என்னது? இது ஃபியூசிலி பாஸ்தா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எல்போ பாஸ்தா. இங்கே பார்த்தீங்களா, இது பார்க்குறதுக்கு அப்படியே எல்போ மாதிரி இருக்குல்ல, இதுதான் எல்போ பாஸ்தா. ரெண்டில் எது வேணும்? ஐயோ அண்ணா, அதையும் அவங்க கிட்டே கேட்டுருங்கண்ணா. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது வேண்டாம் அதுதான் வேணும்னு சொல்லிடுவாங்க. பாஸ்தா சமைக்க போறியா? சூப்பர் பண்டி, சாரி பண்டி, தெரியாம நாங்க ரெண்டு பேரும் உன்னை திட்டிட்டோம். ஆக்சுவலி ரெண்டு பாஸ்தாமே நல்லா இருக்கும், பட் நீ இன்னைக்கு இந்த ஃபியூசிலி பாஸ்தா பண்ணிடு, பிகாஸ் இதை விட அதுதான் நல்லா கிரன்ச்சியா நல்லா டேஸ்டியா இருக்கும். பாஸ்தா கிரன்ச்சியா இருக்குமா? தண்ணியில வேக வச்சா நல்லா சாஃப்டா தான் இருக்கும். சரி ஓகே, அந்த அடுப்பு, அந்த வடைச்சட்டி எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான்சி, அந்த நைஃப் எடுத்துட்டு வா, வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணலாம். பண்டி பண்டி, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதெல்லாம் கட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதுக்குள்ள நம்ம பாஸ்தாவை தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். அது எப்படி வேகறதுக்கு 10 to 15 minutes ஆகும்ல, அதுக்குள்ள மத்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிரலாம். அது கூட நல்ல ஐடியா தான் நான்சி. தண்ணி ஊத்தி அடுப்ப பத்த வச்சிரு, உப்பு கூட கொஞ்சம் போட்டு. நான்சி நான்சி, நீ கட் பண்ண வேண்டாம், என்கிட்ட கொடு. நம்மள மாதிரி சின்ன பசங்களா நைஃப் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணனும், இல்லாட்டி கை கட் ஆயிடும். சரியா பண்டி, பாஸ்தா பண்றதுக்கு ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாம் வேணுமா? ஜஸ்ட் சாஸ் மட்டும் ஊத்தி பண்ணா நல்லா இருக்காதா? ரோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பண்ணாதப்பா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பண்ணி தரேன் பாருங்க, எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு. பண்டி அண்ணா, நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கண்ணா, எனக்கே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சது முடிஞ்சதுடா, இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லாட்டி கையில பச்சை மிளகாய் காரை ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கண்ணில் தேய்ச்சிங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, கையில வந்து அந்த பச்சை மிளகாய் விதை படாம கட் பண்ணணும். மொனாலிசா, உங்களுக்கு காரமா வேணுமா இல்ல கார கம்மியா வேணுமா? எங்களுக்கு எல்லாமே ஸ்பைசியா இருந்தா தான் பிடிக்கும் பண்டி. நீ ஒரு 4-5 கிரீன் சில்லிஸ் போடு, அப்பதான் சூப்பர் ஸ்பைசியா இருக்கும். வாட் இஸ் திஸ் பண்டி? நீ எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருக்க, இவ்ளோ ஸ்பைசியா பண்ணினா யாரு சாப்பிட முடியும் சொல்லு. ஓகே ஓகே, கவலைப்படாதீங்க. அதுக்கு ஈக்குவல நம்ம தக்காளி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கார கம்மியாயிடும். இந்த அரை தக்காளி மட்டும் போடுறேன், நல்லா வந்துட்டு நல்லா சாஸியா வரும் பாருங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இனி எடுத்து ஃப்ரை பண்ணா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். கடைசியா இந்த பாஸ்தா சாஸ் ஊத்தணும், இதை மறந்துட்டீங்க டேஸ்ட் வராது. என்னன்னா நீங்க இதுலயும் கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் வரும். ஓகே, நான்சி தண்ணி ஊத்தி வச்ச பாஸ்தா இப்ப நல்லா குக் ஆயிடுச்சு, தண்ணியை ஃபில்டர் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரை பண்ணி இந்த சாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணா பாஸ்தா ரெடி ஆயிடும். எல்லாரும் 1-10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க பாக்கலாம். ஓகே, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் போய் அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. வாவ் பண்டி, எங்க மாம் பண்ற மாதிரியே பண்ணிட்டே சூப்பரா இருக்கு பண்டி. நேத்து சாயந்தரம் நான் கேட்டப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாட்டி செஞ்சதை சாப்பிடுன்னு சொன்னேன், இப்ப அவங்களுக்கு மட்டும் இவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்க. ஏ நான்சி, உங்க எல்லாத்துக்கும் எங்க பாட்டி சமையல் நல்லா பிடிக்கும், நல்லா சாப்பிடுவீங்க. அவங்களுக்கு அப்படியா, அவங்க ஒன்றும் சாப்பிடாம பட்னியா இருக்காங்களேன்னு சொன்னேன். ஏ மோனாலிசா, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. வாவ், தேங்க் யூ சோ மச் பண்டி, உண்மையா சொல்றேன் இதோட வாசமே ரொம்ப தூக்கலா இருக்கு தெரியுமா, எங்க மாம் செய்யற மாதிரியே இருக்கு. எங்களுக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும், தேங்க் யூ சோ மச் பண்டி. அண்ணா, எனக்கு ஒரு தனி பிளேட்ல போட்டு கொடுங்கண்ணா, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்சப் ஊத்துங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? டேய், ரொம்ப கெட்சப் ஊத்துனா ரொம்ப இனிப்பா இருக்கும்டா, இப்ப சாப்பிட்டு பாரு. லைட்டான இனிப்பு, லைட்டான காரம், சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா,
அட ஆமா, உண்மையாவே இந்த டைம் செம சூப்பரா தான் வந்துருச்சு. ஏ நான்சி ரோஸ், நீங்க ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து தானே செஞ்சிருக்கேன். இந்தாங்க சாப்பிட்டு பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. நான் கேட்டப்ப நீ பண்ணி தரல, இப்ப எனக்கு கொண்டு வந்து குடுக்கறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீயே சாப்பிடு. அண்ணா எனக்கும் வேண்டாம் அண்ணா. நோ பங்கி, நானும் இதை சாப்பிட மாட்டேன். நீ அவங்களுக்காக குக் பண்ண தானே, அவங்களுக்கே கொடுத்துரு. இப்ப எதுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க? அண்ணா அவங்க மூணு பேரும் கோச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. கமான் பண்டி, நீ எங்களுக்காக தானே குக் பண்ண, எங்களுக்கு கூட